இவராலும் தடுக்க முடியாது.
ஆகே இறைவன் தடுக்க நிப்பதை யாரும் கொடுக்கவும் முடியாது. வரதானே வரும். எல்லாம் கிடைக்குமா? எல்லாம் எப்படி கிடைக்கும்? நாட்டோட தேசிய விலங்குன்னு சொல்லுவோம். தேசிய விலங்கு எதை சொல்லுவோம்? புலி. ஏன் அதை மட்டும் சொல்றேன்? காட்டுக்கு ராஜா சிங்கம். ஏன் அனுபவிக்க கூடிய காரணம்னா கொள்கை மனுஷனா பிறந்தா கொள்கை இருக்கணுங்க முதல்ல. லட்சியம். ஐந்து அறிவு இருக்கிற மிருகம் அதுக்கு கொள்கை இருக்கு. நாமனுக்கு கிடையாது. நாமனுக்கு நமக்கு இல்ல. பொதுவா சொல்றேன். அதே நேரத்துல இந்த புலி என்ன செய்ய வேட்டைக்கு புறப்படுமா? வேட்டைக்கு புறப்படும் போது 1000 குட்டி விளாக்கும். பார்த்த உடனே அது எந்த குட்டியை பார்த்து முதல் முதல் ஆசைப்படுகிறதோ அதை தவிர்த்து வேற எந்த குட்டியும் பிடிக்காது. அதோட லட்சியம் அது மாதிரிதாங்க. 1000 குட்டியை பார்த்தேன், பார்த்த உடனே இந்த குட்டி மேல ஆசை வைத்தேன், பிடிக்க வந்திருக்கேன். பண்டிகை பார்த்திருக்கீங்களா? பண்டி பல குட்டி போடும். பல குட்டி போடுச்சுன்னா பிறந்த உடனே கண் விழித்து பார்க்குமா? விழித்து பார்த்த உடனே எந்த மார்பகத்துல பால் குடிக்கிறதோ அதை தவிர்த்து வேற எந்த மார்பகத்துல குடிக்காது. அதோட லட்சியம் அது மாதிரிதாங்க. நல்ல லட்சியத்தோட இங்க வந்திருக்கேன் நான். ஏங்க உண்மைதான், சரியா சொன்னீங்க. மாநிலத்தோட பறவை என்ன தெரியுமா? புறா. எத்தனையோ பறவை இருக்குல்ல, புறாவை எதுக்கு மாநில பறவையா வச்சிருக்காங்க? அதோட ஒழுக்கம் அப்படி, தன்னுடைய ஜோடியை தவிர மாற்றான் ஜோடியோடு கூட. எப்படி ஒரு புத்து எண்ணம் பாத்தீங்களா? இந்த நானே நாளே அறிவை வச்சுக்கிட்டு இவ்வளவு சரியா வாழணும்ன்ற வாழ்க்கை முறையை கடைபிடிக்குதுன்னா அப்ப அது அது எப்படின்னு பாத்துக்கோங்க. நாலு அறிவுல பறவை ஜோடி, அதோட ஜோடியோடயதான் தெரியுது. மனுஷனை பாருங்க, ஜோடி ஜோடியா தெரியுதான். அதுதான் மனிதனுக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு இப்ப ஒவ்வொரு மிருகத்தோட குணம் ஒவ்வொன்னு சொல்லிடலாம். அதான் ஒரு பறவை என்ன பண்ணுச்சான், மரத்துல அமர்ந்து இருக்கும் பொழுது ஒவ்வொரு மிருகமா போச்சான். முதல்ல நாய் போயிருக்கு, நரி போயிருக்கு, எல்லாமே போயிருக்கு. மனிதன் போகும் பொழுதுதான் எழுந்து பறந்து போச்சான். ஏன் தெரியுமா? நாயினா நன்றியோட இருக்கும், நரினா கொஞ்சம் தந்திரத்தோட இருக்கும், ஒவ்வொன்னும் இப்படி இருக்கும் அப்படின்னு. ஒவ்வொரு மிருகங்களுக்கும் இது இப்படித்தான் அப்படின்ற குணம் இருக்கு. ஆனா மனிதனுக்கு இவன் இப்படித்தான் இருப்பான்னு சொல்ல முடியுமா? எந்த நேரத்துல எப்படி மாறுவான்னு சொல்ல முடியாது. அப்படி கிடையாது. அது மட்டும் எல்லா மனிதனும் வாழ்றானா? இல்ல அப்படின்னா கிடையாது. இல்ல அப்படி இல்லங்க. எல்லா மனிதனும் ஒரு சம்பவம், இறப்பு ஒரு சரித்திரம். அப்படி சொல்றதுக்கு ஒரு சில பேர் தானங்க இருக்காங்க. தஞ்சனே 1000 பேர் இருக்கிறப்ப 1000 பேர் ஒருத்தன் பிரமாணம் தவறு தானே? அதே நேரத்துல எல்லாரையும் மனிதனை ஏத்துக்க முடியுமா? எல்லாரும் முருக பிரமாணம் ஏத்துக்க முடியுமா? எல்லாரும் சிவனை ஏத்துக்க முடியுமா? முடியாதுங்க. இது இந்த பாத்திரம் இப்படித்தான், இவன் இப்படித்தான் உள்ளமே அப்படிங்கிற ஒழுக்கத்தோடு மனிதன் கடைபிடிக்க வேண்டும். ஒழுக்கம் தவறி விட்டால் வேற எந்த கரை நடத்த முடியாது. முதல்ல மனிதனா பிறந்தா ஒழுக்க அவசியம் தேவை. முதல்ல காரணம் என்ன? வரக்கூடிய பெண்களை வாங்க அவனு மதிக்கணும். முதல்ல பெண்ணு தான் வந்திருக்காங்க அப்படின்னு வாங்க சொன்னா அது மரியாதை கிடையாது. அப்ப அதனாலதான் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொன்னா, இன்னைக்கு ஏபிஜே அப்துல்லா அவர்கள் ஏன் சொல்றோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அது மாதிரி எத்தனை விஷயம் இருக்கு, எத்தனை பேர் காரணம் உண்டு. இந்த குட்டி மேல ஆசை வைக்க காரணம் நான் குட்டி தான். அதே இதுன்னு பேசிட்டு திருப்பி திருப்பி குட்டி வைக்கிட்டு இருக்கீங்க. சும்மா ஏன் குட்டி எத்தனை பிடிக்கும்? அதெல்லாம் பேசும்போது கேக்குறேன், பேசாம தான் இருக்கேன். மான் குட்டின்னு சொல்லாதீங்க எனக்கு. ஏமா வேற பிடிச்சல ஏதோ பிடிக்கல. இல்லாத ஒண்ணு இருக்குன்னு கற்பனை பண்ணிட்டு இப்படி வாழ்றீங்களே. இல்லாத வாத்தி பிறக்குமா? மான் இங்க இல்ல. இல்லாத வாத்தி பிறக்குமா? அல்லாம குறையுமா? இல்லாத வலிக்குமா? வலிக்கும். நெருப்பு இல்லாத புகையுமா? புகையுமே. என்ன சொல்றீங்க? இங்க நெருப்பு இல்லாம தான் ரொம்ப புகையுது. நீங்க அது வேற. அதனால மான் இல்லன்றத நீங்க ஒத்துக்கறணும். நீங்க என்ன சொன்னா ஒத்துக்கணும்? எப்படி ஒத்துக்கறது? உண்மையே ஏத்துக்கிட்டு தான ஆகணும். எது உண்மை? ஏத்துக்காம இப்படியே ரெண்டு பேச நீங்க பேசிக்கிட்டே இருக்க. நான் கேக்குறேன், என்ன வெள்ளிமலை இருக்கு? வெள்ளிமலை இருக்கு. வெள்ளிமலைக்கு வேலுமலைக்கு எத்தனை கதவு தூரம்? நீங்க தானங்க வர 20 காதம். சரி 20 காதம் என்றால் ஒரு காதம்னா 10 கல் தொலைவு. 20 காதம் 200 மைல் ஓடி வந்தீங்களா? 200 மைல் ஓடி வந்திருக்கீங்க பாத்தியா? 200 மைல் ஓடி வந்தேனா என்ன? எப்படி எத்தனை பெரிய பொய்யின்னு பாத்தீங்களா? என்னது சாதாரணமா சொல்றீங்களே? 200 மைல் ஓடி வந்தேன்னு அப்புறம் இல்லங்கறீங்களா? சரி அப்படியே கூட இருந்து போடு. 200 மைல் ஓடி வந்தீங்க, அத ஒத்துக்கறேன். மான் இல்லங்கறத நீங்க ஒத்துக்கறணும். அப்படி ஒரு விஷயம் இருக்குனே, கேட்டாரா இங்கே எத பார்த்தாரா அங்கே?
கொஞ்சமாவது ரோசம் வந்து போயிருப்பீங்கன்னு பார்த்தேன். அதாவது என்னங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி பட்டுமாங்க. சரி காரணம் என்ன பிரச்சனை ஒண்ணு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்க கூடாதுங்கிறேன். விட்டு கொடுக்க கூடாதுங்க. சுயமரியாதை, தன்மானம், இந்த மாதிரி பல விஷயங்களை விட்டு கொடுத்துட கூடாது. ஒரு போட்டி நடக்குது, போட்டியில வந்து தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறதால விட்டு கொடுத்து பக்கத்துல இருக்கவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறதா? விட்டு கொடுத்து போறது எங்க இருக்கணும் தெரியுமா? ஒரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கணும். இந்த வார்த்தை எல்லா இடத்துக்கும் பொருந்தவே பொருந்தாது. உங்ககிட்ட விட்டு கொடுத்து மான்குட்டி இல்ல இல்ல இருக்கு அப்படின்னா இருக்குன்ற உண்மையை ஒத்துக்கலாம். இல்லாதவன நீங்க இருக்குன்னு பொழுது அந்த பொய்யை நான் ஏத்துக்கலாமா? நியாயமான கோரிக்கைங்க. என்ன ஒரு உண்மையை இருங்க, ஒரு உண்மையை உணர்த்தணும்னாலே ஒரு பொய் தான் தேவைப்படுது. இப்ப எப்படி சொல்றது? அதுக்கு உதாரணம் நிறைய சொல்லலாம். உடம்பு பொய், உள்ள இருக்கிற உயிர், ஆமா அது மெய். உடம்பு பொய் தானே? பொய்யான உடம்புக்கு எதுக்கு மெய்யின் பேர் வச்சிருக்காங்க? மெய்யின் உண்மை உண்டு, மெய்யினா உண்மைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மெய்யின் பேர் வச்சிருக்காங்களா உடம்புக்கு? உடம்பே பொய், ஆனா மெய்யின் ஏன் பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? உள்ள இருக்கக்கூடிய உண்மையான உயிர் ஆத்மாவை சுமக்குதான். ஐயோ சுட்டுச்சு இப்படின்னு என்ன நினைக்கும் பிள்ளை? ஐயோ நெருப்புனா சுடும் போல, இதெல்லாம் உணர்ந்தாதான் புரியும். அந்த மாதிரி நீங்க என்ன சின்ன பிள்ளையா? மான இல்ல அப்படிங்கறத வேற எப்படி சொன்னா நீங்க ஒத்துக்குறீங்க? வாதி பிரதிபாதி நாங்க நீங்க பேசுற பேச்சா நல்லா நல்லா இருக்கு. முதல்ல மனுஷன் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க முடியாது, தன்னுடைய மனைவி விட்டு கொடுக்கணும் முடியாது. ஆனா கொடுத்துருக்கேன் பருத்தி கதையில படிச்சிருப்பீங்க. நாயமரம் மொத்தம் 63 பேரு. ஆமா ஆமா. இந்த 63 பேர் தன்னுடைய மனைவி விட்டு கொடுக்கப்பட்டானா? இயற்கைக்கு மாறாக நடந்த காலத்துல இருக்காங்க. ஏற்பகை நாயனார் விட்டு கொடுத்தாராம். ஏன் சிறப்பட இல்லையா? தன்னுடைய ஒருவனுக்கு ஒரு பிள்ளை, ஒருத்தனுக்கு ஒரே ஒரு குழந்தை. என்னதான் கொடுத்தாலும் எவனுக்கு 7 பிள்ளை கொடுத்தாலும் ஒரு பிள்ளை வேணும் விட்டு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்துல ஒரு அடியார் கேட்டாருங்கிற ஒரே கணத்திற்காக தன்னுடைய மகன் ஒரே ஒரு மகனை வெட்டி அறுத்து கொடுக்கப்பட்ட, சமைச்சு கொடுக்கப்பட்ட. அவ யாரு? செந்த தொண்டு பெருமுண்டு. சிவனடியார் கேட்டார்னு கொடுத்ததெல்லாம் பேசுறீங்களே. பசு வந்து நீதி கேட்டுச்சுன்றதுனால தன்னுடைய பிள்ளையவே தேரேத்தி கொண்டாரே மனுநீதி சோழன். அஞ்சறிவுள்ள பசுவுக்கு அதோட அது வந்து அதனுடைய பக்கம் இருக்கிற நியாயத்துக்கு மரியாதை கொடுக்கறது, மதிப்பு கொடுக்கறது இந்த மனுஷனுக்காவது வருமா? பாத்துக்கங்க அப்பா. அப்பேற்பட்ட குணம். நாலறிவுள்ள பறவைக்கு தன்னுடைய தொடை பகுதியை அறுத்து கொடுத்தாரே சிபி சக்கரவர்த்தி. இதெல்லாம் கொடுத்துருக்காங்கதான். ஆம்பளை எல்லாம் இப்படி இருக்காங்க, நீங்க இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. என்ன பெத்த தாய் ஒரு குழந்தைய விட்டு கொடுக்கும் போது அவபத்த பிள்ளை இல்லையா? அவபத்த பிள்ளைய குழந்தைய கொடுப்பதற்கு தன்னுடைய சிவனுக்காண்டி கொடுக்கப்பட்ட அடியாருக்காண்டி. நான் கேக்குறேன், உங்கட்டு குட்டியா? என்ன அது வேற பொருந்தாது. ஒரு பந்தயம் வைக்கிறப்ப பந்தயத்துல வந்து நீ தோத்து வெற்றி போடுறா சொல்ல முடியாது. ஆனா எதை விட்டு கொடுக்கணும் கணக்கு இருக்கு. இப்ப பஞ்சமண்டல மொத்தம் 5 பேர். யார் யாரு? தருமன், பீமன், அர்ஜுனன், அருணன், சகாதேவன். தமிழ் பேர் உண்டு.
இந்த பீமன் இருக்கார் பாத்தீங்களா, பீமன் வந்து தன்னுடைய மனைவி கேட்கக்கூடிய பொருளை எடுப்பதற்கு என்ன செய்யறா, நேர சமுந்தி மலர பறிக்க போற. பறிக்க போகும்போது இங்க ஒரு வானரம் படுத்து கிடக்கு, வானரம் படுத்து கிடக்கு. ஏன்னா பெண்ணோட ஆசையினால அந்த கிழட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரங்கு படுத்திருக்கு. அப்பதான் பீமன் சொல்றா, நான் போறேன், என் மனைவி கேட்டுட்டா அந்த மலரை பறிக்கணும், எனக்கு பறிப்பதற்கு அனுமதி கொடு, வழிய விடு. அப்படிங்கும் போது அந்த குரங்கு என்ன செஞ்சு, இவ்வளவு ஆர்வம் விட்டு கொடுக்க மறுக்கு. இங்க வாங்க, என்ன வேடுவரே, பெரியவரே, இப்படித்தான் அந்த பெரியவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தாலே இப்படித்தான். மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, கிளம்புறாங்க, நிறைய பேர் இருக்காங்களா, மறுபடியும் நான் போய் சொல்றேன், நீங்க போய் சொல்லுங்க. மான்குடிய பாத்தீங்களா, எட்டு எட்டு பாக்குதம்மா, கட்டி முத்தம் கேக்குதம்மா, தலகு பெட்டை மானம்மா, வள்ளியம்மா கைபிடி பிடிப்பேன் ஆனம்மா.
Thank you.
நிகர் குரல் உட எதை மேலாதவா மங்கை உங்க தங்கையா இல்ல என்னைய தான் தேடி வந்தீங்களா இணைக்கும் இடத்தில் நான் இல்லை கோடையில் ஒரு நாள் மழை வரலாம் என் கோலத்தில் இனிமே எலி வருமோ கோடையில் ஒரு நாள் மழை வரலாம் பங்கு மழையை போத்து கொடுங்கும் தங்கத்தாமரையே அண்ணா இங்க அண்ணா இங்க வந்துட்டியா வா இங்க
தாளம் வேதாளம் மானேலாம் தேடி வரல நானு அவர் வந்தது முருகப்பெருமாள் என்னனே எம்மேன் விழிப்பெருமன் சரி நீ முருகனை வணங்கலாம் ஐயா மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டே அதனால முருகனை எப்படி வணங்குறது சரங்கா எங்க என்னப்பா உங்களுக்கு என்ன சுப்பிரமணியம் வந்துட்டாரு சண்முக நதி ஓரம் எங்கள் சரவணன் புகழ் பாடும் நல்ல பழனி மலை பதிகி நிலை நாடும் வாய்ப்பை அந்த முழங்கட்டி வேலை பாதியம் சுப்பிரமணி வாழ